இப்படி அதன் ஒரு உமை குளமிகு கரியது வடிகோடு தனதடி வழிபடும் அவரிட கடிகன பதிவர அருளினல் மிகு கோடை வடிவினர் பயில் வழி வளமுற இறையே வேல் வேல் முருகாம் வெற்றி வேல் முருகனுக்கரகரோகராம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது நேரம் நல்ல நேரம் ராசி பலன் நிகழ்ச்சி, உங்களுடைய நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியர் மகேஷையர். தினம் தினம் நம்ம ராசி பலன் நிகழ்ச்சியில் பல்வேறு விஷயங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆன்மீக தகவல், வீட்டில் இருந்தாப்புல செய்யக்கூடிய பூஜை ஆராதனைகள், தினத்துக்குண்டான சிறப்புகள், உங்கள் ராசி நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அடுத்தது இந்த தினமும் தினத்துக்குண்டான சிறப்புகள் பத்தி பார்க்க போறோம். 25/7/2018 விளம்பி வருடம் ஆடி மாதம் 9ஆம் திருநாள் புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரம் மூலம். இன்றைய திதி துவாதசி. சந்திராஷ்டம நட்சத்திரம் கிருத்திகை ரோஹிணி. நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 7 மணி வரை. ராகுகாலம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. ராசி நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்கள் நம்ம பார்க்க போறோம். மேஷ ராசி அன்பர்களே, அஸ்வினி நட்சத்திரத்துல 4 பாதம், பரணி நட்சத்திரத்துல 4 பாதம், கிருத்திகை நட்சத்திரத்துல முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு மேஷராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் இடம், பொருள், வீடு, மனை, பூர்வீக சொத்து, பூர்வீக இடம் இதெனும் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கூடி வரும். கணவர் வழியில் இருக்கக்கூடிய பூர்வீக சொத்து எதிர்பார்த்துட்டு இருக்கிறவளுக்கு நிச்சயம் காரிய அனுகூல்யமாகும். சில நேரங்களில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய, இந்த குடும்பத்திலையும் அந்த குடும்பத்திலையும் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள், அதாவது கணவன் குடும்பத்தில் மனைவி குடும்பத்தில் இருக்கக்கூடிய குடும்ப பிரச்சனைகள் தீர்ந்துடும். சொங்க மனஸ்தாபங்கள்லாம் தீரும். ஒரு தீர்க்கமான முடிவெடுக்கிறதுக்குண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு. குழந்தைகளுடைய எதிர்கால வாழ்க்கையை பற்றி சிந்திக்கிறதுக்குண்டான நாள் இன்றைய தினத்தில். வேலை வாய்ப்பு, திருமண காரியம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவளுக்கு நன்மையா அமையும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. ரிஷபராசி என்பர்களே, கிருத்திகை நட்சத்திரத்தில் 2, 3, 4 பாதங்களும், ரோஹிணி நட்சத்திரத்தில் 4 பாதங்களும், மேலும் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் முதல் 2 பாதத்தை கொண்ட உங்களுக்கு தடங்கள் அப்படின்னு இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நம்மளுக்கு ஒரு பாடக்கற்கள் அப்படின்னு சொல்லலாம். அஷ்டமசனியினால் இருக்கக்கூடியது தடங்கள் இருக்கும் பொழுது யாருடைய குணம் எப்படி, யார் உண்மையாக உதவி செய்வா, யார் உண்மையாக எதிர்மறையாக இருக்கா, யார் பயம்னு சொன்னால் போயிடுறான், பிரச்சனைன்னு சொன்னால் பக்கத்தில் இருக்கிறது இல்லைங்கிறத ரொம்ப அழகாக தெரிந்து கொள்ள முடியும். அதனால் தடங்கள் எல்லாம் பெரிய படிக்கற்கள் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி படிக்கற்களாக இருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் அனுபவ பாடமாக எடுத்துட்டு கற்றுக்கொள்ளக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் நன்மையாக அமையும், முன்னேற்றத்தை தரும். தெய்வீக வழிபாடு இன்றைக்கி உங்களுக்கு துணை நிற்கும். எல்லா காரியத்திலையும் ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும். வண்டி வாகனத்தில் வேகமாக போகிறத குறைச்சிக்கிறது நல்லது. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அதில் மீனாட்சி அம்பாள் வழிபாடு துணை நிற்கும் வழிபாடு. மிதுனராசி என்பவர்களே, மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் 3, 4 பாதம், திருவாத நட்சத்திரத்தில் 4 பாதங்களும், புனர்பூச நட்சத்திரத்தில் முதல் 3 பாதத்தை கொண்ட உங்களுக்கு நலன் தரக்கூடிய நன்மையான நாள். இடமாற்றம், வீடு மாற்றம் போன்ற மாற்றங்கள் மேற்கொள்றதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும். பேங்க் சம்பந்தமான வேலை, அதேமாதிரி அக்கௌண்டன்ட் சம்பந்தமான வேலை, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படித்தவாளுக்கு, எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் படித்தவாளுக்கெல்லாம் வேலை வாய்ப்புகள் கூடி வரும். குடும்பத்துக்காகன்னு சொல்லி ஒவ்வொரு ரூபாயும் தன் செலவில்லாமல் சேமிக்கிறதுக்குண்டானதாக இருக்கும். இண்டஸ்ட்ரியல் வச்சுருக்கிறவா, ஃபேக்ட்ரி வச்சுருக்கிறவா, ஃபவுண்ட்ரி வச்சுருக்கிறவாளுக்கெல்லாம் முன்னேற்ற நிச்சயம் உண்டு. வேலையாட்கள் மூலமாக அந்த பிரச்சனைகள் தீர்ந்துடும். மனசில் நிம்மதிகள் கூடி வரும். புதிய கான்ட்ராக்ட் தேடி வரும். அரசாங்க கான்ட்ராக்ட் எடுத்துட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் திருப்பியும் நல்ல நல்ல கான்ட்ராக்ட் எல்லாம் வரும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1 நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ராமேஸ்வரம். ஸ்ரீ ராமநாத சுவாமியை பிரார்த்தனை பண்ணுறது உன்னத பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கடகராசி என்பவர்களே, புனர்பூச நட்சத்திரத்தில் 4ஆம் பாதம், பூச நட்சத்திரத்தில் 4 பாதம், ஆயில்ய நட்சத்திரத்தில் 4 பாதங்கள் கொண்ட உங்களுக்கு
பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரும். நினைச்ச காரியங்கள் அனுகூல்யமாக நடக்கும். சில விஷயங்கள்லாம் நம்ம எதிர்பார்த்ததை விட நல்ல பேர் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். முயற்சிக்கு நல்ல பலன்கள். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளுன்னு சொல்லும்போது இந்த பேர் இருக்கும்போதே இதை சரிவர பக்குவப்படுத்தி செயல்பட்டு அதுக்குண்டான முயற்சி எடுத்துட்டோம்னா நல்ல பலன்கள் கூடி வரும். எதிர்பார்த்த காரியங்கள் வெற்றிகரமாக அமையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்தில் பெண்களுக்கு நல்ல முன்னேற்றம். காலேஜ் படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவளுக்கு நல்ல காலேஜஸ் எல்லாம் கிடைக்கும். படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய கோர்ஸ் கிடைச்சிடும். குழந்தை வெளியூர் போய் படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய பெற்றவங்களுக்கு நிச்சயமாக அதுக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீரங்கநாதர் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. சிம்மராசி என்பர்களே, மக நட்சத்திரத்தில் 4 பாதம், பூர நட்சத்திரத்தில் 4 பாதம், உத்தர நட்சத்திரத்தின் முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு எல்லா காரியங்களையும் நன்மையாக நடக்கும். பிரயாணங்கள் நிச்சயம் உண்டு. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், பேசுவாள்கிட்ட பேசி ஒவ்வொரு காரியத்தையும் எடுத்து தீர்ப்பேன். சகோதர சகோதரிகள்கிட்ட இருக்கக்கூடிய பிரிவினைகள்லாம் தீர்ந்து ஒற்றுமையாக கூடிரும். அரசாங்க உத்தியோகம் எதிர்பார்த்தவாளுக்கு நன்மையான செய்திகள் உண்டு. மேன் படிப்பு படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கவா, டீச்சர்ஸ் ட்ரைனிங் படிச்சுட்டு இருக்கிறவா, டீச்சர்ஸ் ட்ரைனிங் படித்து முடித்தவாளுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். இன்றைய தினத்தில் முயற்சிகள் பலனை கொடுக்கும். டியூஷன் சென்டர், ஸ்கூல் சம்பந்தமாக, காலேஜஸ் சம்பந்தமாக, கல்வி கூடங்கள் வச்சுட்டு இருக்கிறவாளுக்கு அட்மிஷன் நல்லபடியாக அமையும். நல்ல முன்னேற்றங்கள் வரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7 நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, உத்தர நட்சத்திரத்தில் 2, 3, 4 பாதம், அஸ்த நட்சத்திரத்தில் 4 பாதம், சித்திர நட்சத்திரத்தில் முதல் 2 பாதத்தை கொண்ட உங்களுக்கு உதவின்னு கேட்டு வரவாளுக்கு முன் நின்று உதவிகள் செய்வேன். பணோபகாரம், அதாவது பணத்தை வைத்து உபகாரம் பண்ணுறது. தேகோபகாரம், நம்மளால் முடிஞ்ச உடல் உபகாரம், யாருக்காவது ஏதேனும் எடுத்துறது, கூட கொண்டு வந்து கொடுக்கறதுனா கூட இருந்து எல்லாம் செய்வேன். உதவிகள் நிச்சயம் செய்யணும். யாராலும் முடியாதவாளுக்கு ஏன் கடவுள் இருந்தவா இல்லாதவாளை படிச்சிருக்கான்னா இருக்கிறவா இல்லாதவாளுக்கு கொடுக்கறதுக்காக முடிஞ்ச அளவுக்கு உதவிகள் செய்து திருவாருக்கும் செய் தர்மம் கைகூட்டம்னு சொல்லப்படுற தர்மத்தை கைகூட்டுறதுக்கு உண்டான முயற்சிகள் எடுத்தால் நல்ல பலன்கள் உண்டு. வேலை வாய்ப்பு இல்லாதவாளுக்கு வேலை வாங்கி தரது, திருமண காரியம் கூடுறவாளுக்கு தெரிஞ்சவா மூலமாக திருமணத்துக்கு உண்டான உதவிகள் செய்யறது, உங்களால் முடிஞ்ச நல்ல செய்திகள்லாம் பண்ணுறது விசேஷ பலன்கள். இன்றைக்கு அந்த தினத்திற்கு உண்டான அற்புதமான நட்சத்திரம். அதேமாதிரி பக்ஷி, பட்சிகளுக்கு மிருகங்களுக்கெல்லாம் உதவிகள் செய்யறது. இந்த உதவிகள் செய்யும்போது நல்ல பலன்கள் கூடி வரும். நாட்டு நாயின்னு சொல்லக்கூடியது திருநாயா மாடி எடுத்து அந்த மாதிரி அவள நிலைக்கு வந்தாச்சு. அந்த மாதிரி இல்லாமல் நம்மளால் முடிஞ்ச உதவிகள் செய்யணும். அன்னைக்கு ஒருத்தர் பார்த்தேன், ஒரு பெரிய பாத்திரம் வச்சுட்டுருக்கார், 10 பாத்திரம் வச்சுட்டுருக்கார் காருக்குள்ளே. அந்த காருக்குள்ளே 10 பாத்திரம் டெய்லி கொண்டு வந்து பேப்பர், அந்த பேப்பரில் அதுக்கு சாதத்தை வச்சுருவார் நாய்களுக்கெல்லாம். எவ்வளோ பெரிய உதவி. அந்த மாதிரி நம்மளால் முடிஞ்சால் பரோபகாரம் பண்ணணும். நம்ம பண்ண முடிஞ்சால் பண்ணலாம், இல்லைன்னா அவர் பண்ணுறவாளுக்கு அரிசி ஏதாவது வாங்கி கொடுத்துட்றது நல்லது. கன்னிராசிக்கு உதவி புரியக்கூடிய நல்ல நாள். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு. துலாராசி என்பர்களே, சித்திர நட்சத்திரத்தில் 3, 4 பாதம், சுவாதி நட்சத்திரத்தில் 4 பாதம், விசா நட்சத்திரத்தில் முதல் 3 பாதத்தை கொண்ட உங்களுக்கு நிறைய எதிர்ப்புகள் இருக்கும். எதிரிகள் இருப்பா, வேலை செய்கிற இடத்துல, படிக்கிற இடத்துல, வீட்டு பக்கத்தில், இந்த மாதிரி திருஷ்டிகள் தான் ஜாஸ்தியாக இருந்துருக்கும். கவலையே பட வேண்டாம். இறைவன் மேலே பாரத்தை போட்டு எவ்வொரு அடியை எடுத்து வைங்க. உங்கள் விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். வெளிநாட்டில் போய் நல்ல பேர் புகழ் அந்தஸ்து கொடுக்கும். ஐஐடி படித்தவாளுக்கு வேலை வாய்ப்புகள் கொடுக்கும். மருத்துவம் படித்தவாளுக்கு நிச்சயமாக நல்ல நிலைக்கு வரத்துக்கு உண்டான வாய்ப்பு. இன்ஜினியரிங் படித்தவாளுக்கு வேலை வாய்ப்புகள் தேடி வரும். வேலை இல்லையே அப்படின்னு வருத்தப்பட்டவாளுக்கு வேலைகள் கூடி வரும். திருமண காரியங்கள் கைகூடும். அற்புதமான நட்சத்திரம். முயற்சி இருந்தால் போதும், விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடிய வாய்ப்புகள். பெண்களுக்கு தொழில் கல்வி படிக்கிறது, பியூட்டிஷியன் படிக்கிறது, டெய்லரிங் படிக்கிறது, அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஃபேஷன் டிசைனிங் படிக்கிறது, சிறு தொழில் குறு தொழில் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும். துளாராசி என்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 3 நிற மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, செந்திலாண்டவர் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே, விசா நட்சத்திரத்தில் 4 பாதம், அனுஷ நட்சத்திரத்தில் 4 பாதம், கேட்டை நட்சத்திரத்தில் 4 பாதங்களை கொண்ட உங்களுக்கு நிறைய விஷயத்தை மனசில் யோசிச்சுட்டு இருக்கும்போது பய நிச்சயம் வந்துடும். அதனால் பயத்தை போக்குறதுக்கு பைரவர் வழிபாடு துணை நிற்கும். நிறைய யோசிச்சுட்டே இருக்க வேண்டாம். குடும்பத்தை பற்றியும், செல்வத்தை பற்றியும், பொருளாதாரத்தை பற்றியும், கணவரை பற்றியும்,
இப்படி பயந்து 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 பந்து எந்த விஷயமானும் சாதிக்க முடியாது. ஒருத்தங்க ஜாதகம் பார்க்க வரும்போது அவள் வந்து என்கிட்ட பேசும்பொழுது சொன்னா, சார் எனக்கு எதாக இருந்தாலும் பயமாகவே இருந்திருக்கு. இந்த சினிமாவில் சொல்கிற மாதிரி எனக்கு எது எடுத்தாலும் பயம், கணவர் வெளியில் போயிட்டு வீட்டுக்கு வரமே எனக்கு என்னமோ ஒரு நெகட்டிவாகவே நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். இந்த அம்மாவுக்கு நல்ல கவுன்சிலிங் பண்ணேன். மா, பயங்கிற விஷயத்தை நீங்கள் மனசில் வச்சுட்டு இருக்க உங்களுக்கு தசாபுத்தி அப்படி இருக்கங்காட்டி அப்படி இருக்குது. பயம் இருக்கிறது தான், ஆனால் முழுமையாக இதையவே நினச்சிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் எதுவுமே நடக்காது. இந்த பயத்தே அவருக்கு ஒரு தாக்கத்தை கொடுக்கும். காத்தால 5:30 எந்திருங்கோ, பூஜை புனஸ்காரங்கள் பண்ணுங்கோ, விடாத ஜபம் பண்ணுங்கோ, சிவநாமத்தையும் ஹரே கிருஷ்ண நாமத்தையும் சொல்லின்றிருங்க. முடிஞ்ச அளவுக்கு மனதை வந்து ஒரு நிறைவான பகுதியாக வச்சுக்கோங்க, நல்ல மாற்றம் தெரியும். கொஞ்ச நாளில் அவங்க வந்து சொன்னாங்க, சார் உங்கள்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்தானே, நீங்கள் கவுன்சிலிங் பண்ண விதம் எனக்கு மன தேர்ச்சியை கொடுத்து இப்போ நல்ல பக்திமயமாக இருந்துருக்கேன். வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு சிவன் கோயில் கட்டின்னு இருக்காங்க பாருங்க, அவங்க எங்கிட்ட சிவன் சிலையை வாங்கி கொடுக்க சொன்னால் அதே மாதிரி வாங்கி கொடுத்த ரொம்ப நல்ல பலன்கள் கிடச்சி. இந்த மாதிரி பயத்தை வந்து பெருசாக எடுத்துக்க வேண்டாம், பைரவர் வழிபாடு வெற்றியை தரும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 4, நிறம் பிரவுன், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு. தனுராஷ் என்பவர்களே, மூல நட்சத்திரத்தில் 4 பாதம், பூராட நட்சத்திரத்தில் 4 பாதம், உத்திராட நட்சத்திரத்தில் முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு வேலை வாய்ப்பு கச்சிதமாக அமையறதுக்குண்டான அற்புதமான நாள். இடம் பொருள் வீடு மனை பூர்வீக சொத்து இதெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல செய்திகள் வரும். வேலை வாய்ப்பு இடமாற்றம் நினச்சிட்டு இருக்கிறவாளுக்கு 1-2 முறை யோசிச்சு பண்ணிக்கிறது நல்லது. திடீர் முடிவுகளை தவிர்த்துக்கிறது நல்லது. பழைய இடத்திலேயே திருப்பி வேலைக்கு கூப்பிட்றதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும். வேலை வாய்ப்பு ரொம்ப நாளாக ஸ்திரமாக இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவாளுக்கு நிரந்தரமாக இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சுட்டு இருக்கிறவா, ஃபேன்சி ஸ்டோர் வச்சுட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றங்கள் தரும். தனுராஷ் என்பர்கள் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9, நிறம் ஊதா, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு வெற்றி தரும். அற்புத வழிபாடு. மகரராஜ் என்பர்களே, உத்திராட நட்சத்திரத்தில் 2, 3, 4 பாதம், திருவோண நட்சத்திரத்தில் 4 பாதம், அவிட்ட நட்சத்திரத்தில் முதல் 2 பாதத்தை கொண்ட உங்களுக்கு ரொம்ப ஆர்வமாக ஒவ்வொரு காரியத்தையும் எடுத்து பண்ணுவேன், இதை செஞ்சே ஆகணுங்கிற வைராக்கியத்துடன் செயல்படுவில் நிச்சயம் வெற்றியை கிடக்கும். மனசில் சின்ன சின்ன உபாதை, கை கால் உபாதை, உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன உபாதைகள் இருந்துருக்கு. இருப்பினும் பொருட்படுத்தாத குழந்தைகளுக்காக, கணவருக்காக, குடும்பத்துக்காக, நம்ம வெளி சமுதாயத்துக்காக நம்ம உடல் ஆரோக்கியமெல்லாம் பார்க்கப்படாதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு காரியத்தையும் எடுத்து பண்ணுவேன். இருப்பினும் ஒவ்வொரு விஷயத்தை ரெஸ்ட் எடுத்துட்டு எடுத்து பண்ணிக்கிறது நல்ல பலன்களை தரும். இன்றைய தினத்தில் மனசில் நினச்சிட்டு இருக்கக்கூடிய விஷயம் வெற்றியை தரும். கனவுகள் பலிதமாகும். முயற்சி முன்னேற்றத்தை தரும். அரசியலில் இருக்கிறவாளுக்கு முன்னேற்றத்தை தரும். இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரும். எண்ணற்ற முயற்சிகள் லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பெண்களுக்கு தைரியத்தை வர வச்சு ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப துணிகரமாக எடுத்து செய்வீர்கள். குடும்பத்தில் நின்று நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் பலிதத்தை கொடுக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6, நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஹயக்ரீவர் நரசிம்மர் வழிபாடு வெற்றி தரும். அற்புத வழிபாடு. கும்பராசி என்பர்களே, அவிட்டத்தில் 3-4 பாதம், சதய நட்சத்திரத்தில் 4 பாதம், புரட்டாத நட்சத்திரத்தில் முதல் 3 பாதத்தை கொண்ட உங்களுக்கு சந்தோஷமான நாள். நினைச்ச காரியங்கள்லாம் நன்மையை தரக்கூடிய நாளாக இருந்துருக்கு. குழந்தைகளுக்கு படிப்புலையும் ஸ்போர்ட்ஸ்லையும் டான்ஸ்லையும் வெற்றிகளை தரக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய எடுக்கக்கூடிய முடிவுகள் ஒவ்வொன்றும் பிறரை ஆச்சரியப்படுத்துகிற அளவுக்கும், ஆச்சரியம் மட்டும் கிடையாது பயத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு கூட இருந்துருக்கும். அந்த மாதிரி விடாபடியான வெற்றிகளை கொடுக்கறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும். உங்கள் நல்ல மனசு தான் பிறருக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். நல்ல எண்ணங்கள் குடும்பத்துக்காகவும் நல்ல விஷயங்கள் நிலைப்பில், மற்றவாளுக்கு கெட்டதே நினைக்கக்கூடாத மனசு, மற்றவாளுக்கு இப்படி இருக்கணும், மற்றவாளுக்கு அப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு மற்றவாள மாதிரி ஈகோயிஸ்டிக்காகவோ வேறு எதுவாகவும் இருக்க மாட்டேன். அதுதான் உங்ககிட்ட இருக்கக்கூடிய சிறப்பே. அதனால் முடிஞ்சால் நல்லது பண்ணுவேன், இல்லைன்னா உபதிரவம் பண்ண மாட்டேன். அந்த மாதிரி நல்ல குணங்களை கொண்ட உங்களுக்கு நிச்சயம் கச்சிதமான அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. தான தர்மங்கள் பண்ணுறது நல்லது. ஏதாவது முடிஞ்சால் இல்லாதவாளுக்கு கொடுக்கறது விசேஷ பலன்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். பசு பட்சிகளுக்கெல்லாம் தான தர்மம் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1, நிறம் ஆரஞ்சு, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேரர் வழிபாடு செல்வத்தை பெருக்கும் அற்புத வழிபாடு. மீனராசி என்பர்கள் பூரட்டாத நட்சத்திரத்தில் 4 பாதம், உத்திரட்டாத நட்சத்திரத்தில் 4 பாதம், ரேவத நட்சத்திரத்தில் 4 பாதங்களை கொண்ட உங்களுக்கு மீனராசி என்பவர்களுக்கு நன்மையான பலன்கள் வந்து சேரும். எதிர்பார்த்த காரியங்கள்லாம் லாபத்தை கொடுக்கும், மனசில் திருப்தியை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும். அதே சமயத்தில் திருமண காரியங்கள் எதிர்பார்த்தவாளுக்கு கூடி வரும். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்பந்தமான வேலை, இரும்பு சம்பந்தமான உத்தியோகம், கல்யாண மண்டபம் வச்சுட்டு இருக்கிறா, கன்வென்ஷன் ஹால் வச்சுட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் நல்ல வியாபார அமோகமாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். இடம் வச்சுட்டு இருக்கிறவா, புதுசாக ஏதாவது கட்டணம்னு நினச்சிட்டு இருக்கிறவாளுக்கு வாய்ப்புகள் கூடி வரும். எடுக்கக்கூடிய முயற்சி லாபத்தை கொடுக்கும். புதிய இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் பெற முடியும். இன்றைய தினத்தில்
அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஆறு, நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம், குரு வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு, அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. பனிரெண்டு ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். இன்னைக்கு ஆன்மீக தகவலில் திருமண காரியங்கள் கைகூடுறதுக்கு, வீட்டில் சௌபாகியங்கள் கூடுறதுக்கு உண்டான ஒரு அற்புதமான பூஜை. வீட்டில் எல்லாரும் பார்த்துட்டோம்னா மஞ்சள் வச்சுருப்பேன், மஞ்சள் பொடி, அந்த மஞ்சள் பொடியோ ஒரு சின்ன தாம்பாளச்சில சின்ன தட்டில் சுவாமிக்குன்னு வச்சுட்டு இருக்கக்கூடிய சின்ன தட்டில் வச்சுட்டு மேலே ஒரு அகல் விளக்கு. இந்த அகல் விளக்கு நெய் தீபமாகவும் போடலாம், நல்லெண்ணெய் தீபமாகவும் போடலாம், நெய் தீபமாகவும் போடலாம், நல்லெண்ணெய் தீபமாகவும் போடலாம். அப்படி ரெண்டு தட்டில் மஞ்சளை குமிச்சு வச்சுட்டும், இந்த தட்டிலையும் மஞ்சளை குமிச்சு வச்சுட்டு ரெண்டு தட்டிலையும் அந்த தீபத்தை போட்டுக்கிறது. தீபத்தை போட்டுண்டு சுவாமிக்கு தொடர்ந்து 48 நாள் ஒரு மண்டலம் அல்லது 90 நாட்கள் அப்படி வேண்டிண்டு அந்த தீபம் கிழக்கு முகமாகவோ வடக்கு முகமாகவும் ஏற்றுறது. இப்படி ஏற்றிண்டு சுவாமியை தினம் தினம் வேண்டிக்கிறது, பெண் தெய்வத்தை வேண்டிக்கிறது, கல்யாண காரியங்களுக்காக கூடி வர்றது. சர்வமங்களமாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண் ஏ திரையம்பகே ஒரு நாராயணி நமோஸ்துதே. இப்படி அம்பாளை வேண்டிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும், வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். இந்த ஆன்மீக நிகழ்ச்சி, ஆன்மீக தகவல் கிடைச்ச வெற்றி பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், ஏராளமான பேர் இன்றைக்கி வெளிநாட்டில் கூப்பிட்டு சத்சங்கத்துக்கு வர பேச சொல்லியிருக்கா. அப்பேற்பட்ட இன்றைக்கி ஆன்மீக தகவல் வெளிநாடுகளில் கூட பயன்படுத்தி எல்லாருக்கும் பயனுள்ள தகவல்களாக இருந்துருக்குன்னு சொல்லும்போது மற்றற்ற மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறோம், அந்த பூஜை புனஸ்காரங்கள்லாம் பண்ணுறவாளுக்கு எல்லா விதமான நலன்களும் பலன்களும் கிடைக்க பிரார்த்தனை செய்து நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேர்கள், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளுக்கும் இறைவனுடைய பூர்ணமான அனுகிரகத்தோட பூர்ணமிதம் பூர்ணமதம் பூர்ணாத் பூர்ணமுதஷ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவா வசிஷ்யதே வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. மீண்டும் நாளை காலை ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷ கலாரத்ன மகேஷ். நன்றி, வணக்கம்.